வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்பாட் சென்னை வாட்டர் கனால் ரோடு பேசுகிறேன் கார் ஸ்பாட் ஆஃபீஸ் லோ மிடில் கிளாஸ்க்கு ஒரு கார் நம்ம தான் வந்து வாங்கலாம் நாங்களே எண்பது பர்சன்ட் செக் பண்ணுற வண்டி தரமாக இருக்கும் இருபது பர்சன்ட் நீங்கள் செக் பண்ணால் போதும் நேராக வந்து சிப்டு லோ பட்ஜெட்டில் எல்லோரும் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம் லோ பட்ஜெட்டில் மேக்ஸிமம் மாருதி கம்பெனி சிப்டு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு நமக்கு அப்படியே கிடச்சாலும் கலர் செட் ஆகாது இது கலரும் நல்ல கலரு நல்லா இருக்கு ஒரு முறை நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணுங்கள் சிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் என்ஜின் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கோட் பண்ணுறாங்க கண்டிப்பாக இதில் மினிமம் உங்களுக்கு மேக்சிமம் மினிமம் மேக்சிமம் எதுவாக இருந்தாலும் நெகோஷியபிள் ஆகும்போது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்னாவது குறைக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு ஃபைனலாக இந்த வண்டி வரும் இந்த வண்டி நீங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தடுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்டர் கெனல் ரோட்டில் இந்த கம்பெனி கார் ஸ்பாட் இருக்குது நீங்கள் நேரில் வந்து ஒரு முறை ஸ்ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி வண்டியை எடுத்துக்கோங்க வண்டி ஓட்டும் போது சைட் மிரர் பார்ப்பீங்க சைட் மிரர் பார்த்து கண்டிப்பாக ஓட்டணும் நிறைய பேருக்கு சைட் மிரர் பார்க்காமல் ஓட்டிடுவீங்க அது மாதிரி இருக்கக்கூடாது லெஃப்ட்டு ரைட்டு நமக்கு முன்னாடி இருக்க சென்ட்ருவியூ இது மூணுமே பார்க்கணும் நம்ம பொதுவாக நம்ம பைக்கில்லாம் வண்டிகள் பார்க்கும்போது கண்ணாடி பார்க்கும்போது கண்ணாடியில் பின்னாடி வர வண்டிகள்லாம் அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் காட்டும் காரு பொறுத்த வரைக்கும் அப்படி காட்டாது லெஃப்ட்டு ரைட்டு ஒரு மீடியமான நமக்கு தூரமாக இருக்கிற வண்டி பக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிக்கும் நமக்கு தலைக்கு மேலே இருக்க சென்டரில் மிரரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கிற மாதிரி காட்டும் அது எதுக்காகனா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அந்த மிரர் பார்க்கும்போது பின்னாடி ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி தெரிஞ்சுனா உடனே நீங்கள் ரைட்டு லெஃப்ட் எடுக்கக்கூடாது உடனே சடனாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மிரரில் வந்து நமக்கு அப்படி காமிக்கிறாங்க டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதை அமேஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் டீசல் என்ஜின் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க கண்டிப்பாக நெகோஷியபிள் ஆகும் நம்ம பேசலாம் ரேட்டு குறையும் வண்டி ரொம்ப கிளியராக இருக்குது ஒரிஜினல் குவாலிட்டி அப்படியே இருக்குது வண்டியை வந்து இன்டீரியர் காமிக்க முடியல என்ன ரீசன்னா கஸ்டமர் வெஹிக்கிள் விட்டுட்டு பழைய ஞாபகத்தில் அவர் கீ எடுத்துகிட்டு போயிட்டார் அதனால தான் ஸோ இது நெக்ஸ்ட் டைமில் உங்களுக்கு நான் வண்டி கண்டிப்பாக இன்டீரியல் காமிச்சிடுறேன் ஆனால் வண்டி ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ வண்டி நல்லாயிருக்கு அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நாளே கால் சொல்கிறாங்க கண்டிப்பாக ரேட்டு நெகோஷியபிள் ஆகும் குறைச்சி தருவாங்க எப்படியும் நமக்கு ஒரு மூணு போல் வரும்னு நினைக்கிறேன் நான் மூணு தொண்ணூறுவா அல்லது மூணு தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வரும் நான் சொல்கிற ரேட்லாம் கண்டிப்பாக கேரண்டடாக நிஜம் கிடையாது நீங்கள் கேளுங்கள் ஆனால் வந்து நீங்கள் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய்ட்டு அங்கே ஃபைட் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு கட்டுப்படி ஆனால் கொடுப்பாங்க ஒரு வேளை நாலு பத்துக்கு கூட தான் தருவேன்னு சொல்லலாம் ஆனால் என்னோடய தாட் தருவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம பார்க்குற வண்டி வேகனர் மார்க்கெட்டில் வேகனர் வந்து எல்லாருமே லைக் பண்ணுறீங்க இப்போ ஒரு சீசனாக வந்து எல்லாருமே வேகனர் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வண்டி எடுக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் பெட்ரோல் இன்ஜின் மூணு இருபத்தி அஞ்சு கேளுங்க ப்ரைஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி கம்மி பண்ணி தருவாங்க அடுத்தது நம்ம வெளியில் போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து நாளாக பதினஞ்சு நாளாக வண்டி எடுக்காமல் இருக்கீங்க கண்டிப்பாக ஏர் செக் பண்ணணுங்க நாலு வீலும் வந்து ஏர் கரெக்டாக இருக்கா பார்க்கணும் ஏன்னா அந்த வெயில் நாளிறதுனால கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் நம்ம அதை செக் பண்ணணும் கூல் அண்ட் ஆயில் செக் பண்ணணும் கூல் அண்ட் ஆயில் கண்டிப்பாக ட்ரை ஆகும் சம்மரில் அதையும் பார்த்துக்குவோங்க கூல் அண்ட் ஆயில் பார்க்காம விட்டு வண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய வேலை வச்சுருந்தில்ல அதனால் வந்து கண்டிப்பாக கூல் அண்ட் ஆயிலை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க நம்ம கிளாஸை தொடக்கிற வைபரோட வாட்டர் அதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சோப்பு ஷாம்பு எல்லாம் கலந்துருவாங்க அதெல்லாம் எதுவும் கலக்காதீங்க வெறும் பச்சை தண்ணி ஊற்றி புஷ் பண்ணாலே போதும் ஏன்னா சம்டைம் சோப்பு அல்லது ஷாம்பு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும் போது அந்த கிளாஸ் வைபர் துடைக்கும் போது நுறவு வந்துடும் நுற வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நுரையை துடைக்க முடியாமல் வண்டியில் மறுபடியும் அது ஒரு ஆகும் அந்த நுறம் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு சொன்னால் கரையாக அப்படியே ஒரு மாதிரி சாக்கு சாக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து அழுக்கு திட்டு திட்டாக இருக்கும் அப்புறம் நீங்கள் அதை ஒரு முறை கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் வெறும் பச்சை தண்ணி ஊற்றினாலே போதுமானது வண்டியை இதையெல்லாம் பக்காவாக பார்த்துக்குங்க அப்புறம் ஹேண்ட் பிரேக் வண்டியில் ஹேண்ட் பிரேக்குங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணிக்குவோங்க நிறைய பேர் சும்மா அதை இழுத்து இழுத்து அப்படியே மேலே எடுத்துகிட்டே வந்துடுவீங்க அதுவும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவீங்க வண்டி வாங்கின புதுசில் ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டமா இல்லையானே தெரியாமல் ஹேண்ட் பிரேக்லேயே வண்டி ஃபஸ்ட் கியில் போட்டு செகண்ட் கீர் லார்ட் கீர் வரைக்கும் போயிடுவாங்க அதனால் ஹேண்ட் பிரேக் லூஸாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குற இந்த ஈகோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஈகோ செவன் சீட்டர் வண்டி பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி ஃபேமிலி ட்ரிப்பாக இருந்தாலும் சரி இந்த வண்டி நல்லா யூஸ் பண்ணலாங்க எப்படி சொல்கிறேன்னா நம்ம சீட்டெல்லாம் இது ரிமூபிள் தான் நம்ம ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம் மேலே கேரியர் இருக்குது நம்ம எப்போ வேணாலும் கழட்டி மாட்டிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இந்த வண்டி ஆம்னி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி வண்டி நல்லா தான் இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஓனர் வந்து ரெண்டு ஓனர் பெட்ரோல் இன்ஜின் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா கோட் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த வண்டி நெகோஷியபிளாக பண்ணலாம் வாங்க நேரில் வந்து பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க மற்றபடி வேறு எதுவும் ஒர்க் எதுவும் கிடையாதுங்க வண்டி எடுத்து நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஃபேமிலி ட்ரிப் எடுக்கிறீங்க பெரிய ஃபேமிலி எங்களுக்கு ஏழு பேர் இருக்காங்க எங்கள் வீட்டில் எட்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏழு எட்டு பேர் தாராளமாக இதில் உட்காந்து போகலாம் இன்ஜின் சாமர்த்தியமான இன்ஜின் ஆயிரத்தி இரநூறு சிசி அதனால் வண்டி சாலிடாக ஹீல்ஸ் கூட பர்ஃபெக்டாக நல்லா ஃபாஸ்ட்டாக ஏறும் இந்த இந்த வண்டியெல்லாம் ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி ஹீல்ஸுன்னு சொன்னேன் ஹீல்ஸில் இருந்து இறங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இன்ஜின் ஆஃப் பண்ணுறேன்றாங்க அந்த மாதிரி இன்ஜின் ஆஃப் பண்ணக்கூடாது அடுத்தது முக்கியமான விஷயம் இந்த வண்டி சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு இதை சொல்கிறேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபீஸ்டாக இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனர் டீசல் என்ஜின் ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ப்ரைஸு நெகஷிபுள் ஆகும் ஃபோர்டு வண்டியே போயிடுச்சு ஆனாலும் கம்பெனியில் நினைக்கிறேன் ஆனாலும் எல்லாருமே இந்த வண்டி லைக் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு வெரி டிமாண்டு நம்ம இந்த ஷூட் எடுக்கும்போது கூட ஒரு டீலர் வந்து இந்த வண்டி செக் பண்ணார் இந்த வண்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதனால் இந்த வண்டி வேணுங்கிறோம் உடனடியாக கால் பண்ணி ரெண்டு லட்ச ரூபாங்கிறது நெகோஷியபிள் பண்ணி தான் தருவாங்க எடுத்துக்கோங்க ஹீல்ஸில் இருந்து இறங்கும் போது என்ன செய்யக்கூடாதுன்னா என்ஜின் ஆஃப் பண்ணக்கூடாது என்ஜின் ஆனில் இருக்கணும் அதே மாதிரி பிரேக்கு இப்போ டவுனில் ஹீல்ஸ்லேருந்து அப்படியே டவுனில் இறங்கி வரீங்க ப்ரேக்கில் யூஸ் பண்ணணும்னா கிளர்ச்சி ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிட்டு பிரேக்கில் அழுத்தாதீங்க அப்போ என்ன ஆகுனா வண்டி ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு வேகமாக போகும் உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் போகிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்போ என்ன செய்யணும்னா கிளர்ச்சியே மிதிக்காமல் பிரேக்கு லைட்டாக அழுத்துங்க அப்போ என்ன ஆகுனா வண்டி வேகத்தை கொ கம்மி பண்ணணும் போ அழுத்துற மாதிரி இருந்ததுன்னா அப்போ கிளர்ச்சி அழுத்தணும் இல்லைனா இன்ஜின் ஆஃப் ஆகிடும் அதனால் பிரேக்கை யூஸ் பண்ணும்போது கிளர்ச்சியே அழுத்த வேணாம் ஹீல்ஸில் இருந்து இறங்கும் போது ஜென்ரலாகவே இது நல்ல விஷயம் இப்படி நிறைய பேருக்கு வராது கால் டக்குன்னு வராது கிளர்ச்சி அழுத்திட்டு தான் பிரேக் அழுத்துவோம் இருந்தாலும் நீங்கள் ஹீல்ஸில் இருந்து இறங்கும் போது கவனமாக ஒவ்வொரு டவுனும் இறங்கும் போது ப்ரேக் மட்டும் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி கீழே வாங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவும் டவுன் ஆயிடுச்சு இப்போ நியூட்ரல் பண்ண வேண்டியிருக்கு நம்ம கியர் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குன்னா அந்த நேரத்தில் மட்டும் கிளர்ச்சியை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது ரொம்ப நல்லது ஸ்கார்பியோ வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் என்ஜின்னு மூணு லட்ச ரூபா ப்ரைஸு வண்டியில் சின்ன சின்ன வேலை இருக்குது இல்லாமலாம் இல்லை சின்ன சின்ன வேலை இருக்குது அப் இருக்கும் இந்த வண்டி நீங்கள் பேசலாம் இது வந்து லோனுக்கு போக முடியாதனால தான் நிற்குதுன்னு அவர் சொன்னார் மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் பேசுங்கள் பணத்தை கொண்டு வந்துட்டு நேரில் உட்காந்து பேசுனீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்போ கொடுத்தாங்கன்னு சொன்னால் மேற்கொண்டு நீங்கள் இந்த வண்டிக்கு கொஞ்சம் டிக் வண்டி பக்காவாக என்ன சொல்லுன்னா பட்டி டிங்கிறீங்கன்னு சொல்கிற மாதிரி நல்லா பக்காவாக நீங்கள் பளிச்சுன்னு ஒரு மெக்கானிக் ஷெட்டில் விட்டு பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னு சொன்னால் இந்த வண்டிக்கு நிகர் எந்த வண்டியுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஓனர் வந்து சிங்கிள் ஓனர்ன்றதுனால வண்டி நல்லா தெளிவாக இருக்குது அதனால் இதை முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் வண்டி நிறைய பேர் வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஓட்டலுக்கோ அல்லது ஏதோ ஒரு ஸ்டா எங்கேயோ ஒரு ஷோரூமுக்கோ ஏதோ ஒன்று போயிட்டு வரோம் சம்டைம் வந்து ஃப்ளாட்டான பிளேஸ்லேயும் வண்டி நிப்பாட்டியிருப்போம் சில டைமில் வந்து ஹீல்ஸில் கொஞ்சம் ஒரு மேடான பகுதியில் ஒரு ஏதோ ஒரு முன்னாடி பள்ளம் இல்லை பின்னாடி பள்ளம் இப்படி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமான ஒரு இடத்துல வண்டி நம்ம பார்க் பண்ணிவிட்டு என்ன செய்திருப்போம் உள்ளே இருப்போம் இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா வண்டியில் உக்காந்துட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அந்த வண்டியை பற்றி சொல்லிடுறேன் சாண்ட்ரோ சாண்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ஓனர் மூணு ஓனர் பெட்ரோல் இன்ஜின் ஒன்று பத்து கோட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மி பண்ணி நிச்சயமாக கம்மி பண்ணுவாங்க அது எனக்கு தெரியும் நீங்கள் கேளுங்கள் கம்மி பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்க எல்லாமே லோ பட்ஜெட்டுன்றதுனால நீங்கள் டக்குன்னு லேட் பண்ணாதீங்க பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக கால் பண்ணுங்கள் சடனாக புக் பண்ணுங்கள் அப்போ இந்த பிரேக் எடுத்து விடும்போது என்ன ஆகுன்னா என்ஜின்னு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வண்டி ஸ்டார்ட் பண்ணலை என்ஜின் ஆண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வண்டி நகர ஆரம்பிச்சிடும் நீங்கள் பிரேக் அழுத்து நீங்கள் சொன்னால் ப்ரேக் ஒர்க்கே ஆகாது கல் மாதிரி இருக்கும் பிரேக்கு ப்ரேக் அழுத்தும் போது உங்களுக்கு வேலை செய்யாது பக்குன்னு வாரி போடுறோம் என்னடாக்கி முன்னாடி பள்ளமாக இருக்கலாம் இல்லை பின்னாடி பள்ளமாக இருக்கலாம் அதனால் கம்பல்சரி ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணக்கூடாது வண்டியில் உக்காந்திங்களா ஃபஸ்ட்டு சாவியை போட்டுட்டு ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்பு திறந்துட்டு அதை விட்டுட்டு நேராக சீட் பெல்ட் எடுத்து போடுங்க சீட் பெல்ட் போடுற கேப்பில் அது வந்து நீங்கள் என்ஜின் ஆன் பண்ணக்கூடிய ஸ்டாட்டஸ்க்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ஜினை என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணுங்கள் சில வண்டியில் என்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் வந்துடும் பிரேக்கு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பிரே ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நிறைய பேர் இது வழியாக கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ பார்க்குற வண்டி ஆட்டோமேட்டிக் கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் என்ஜின் நாலு பத்து கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க அவங்க ஆஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் கஸ்டமர் ஆஃபர் பண்ணுறோம் நான் பெஸ்ட் ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வண்டி அதில் தான் லாஸ்ட்டில் போட்டோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் புதுசாக பழகிறேன் இனி வர ஃப்யூச்சரில் ஆட்டோமேட்டிக் தான் வரப்போகுது அதனால் ஆட்டோமேட்டிக் பழக போகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த வண்டி பக்காவாக இருக்கும் வண்டி எந்த டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இல்லை சேம் டைம் நம்ம சேனலில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த லாஸ்ட் வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துட்டு வந்தீங்க எனக்கு தெரியாது அப்படி பார்த்துட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம் லைக் பண்ணிக்கோங்க அடுத்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருந்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது நான் ஃபஸ்ட்டில் சொல்லலை நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்